Hello everyone, welcome to Melbourne Susie Kitchen. இன்றைக்கி நம்ம ப்ரான் நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா மலேசியன் ஸ்டைலில் செய்யலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 லிட்டர் நல்லா சுடுதண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு கொதி வந்த பிறகு 200 கிராம் வெர்மிசலி நூடுல்ஸ் போடுறேன். பாருங்கள், நீளமான உள்ள நூடுல்ஸு. ஜஸ்ட்டு 1 மினிட் மட்டும் குதிச்சா போதும், அதை அப்படியே நம்ம வடிகட்டிடலாம். இந்த நூடுல்ஸ் வந்து ரொம்ப நைஸாக இருக்கும், சேமியா நூடுல்ஸ். அதனால் ஒரு கொதி வந்தால் மட்டும் போதும். அவ்வளோதான், இப்போது அதை அப்படியே நம்ம வடிகட்டிடலாம். நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி டேப்பில் நல்லா அலசி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா பிசு பிசுலாம் இல்லாமல் இருக்கும். ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். ஒரு வெங்காயம் அல்லது 1/2 வெங்காயம் நறுக்கி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன். கேரட், முட்டைக்கோஸ், ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். அது கூடவே இப்போ 200 கிராம் தோல் உரித்த பிரான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு இவ்வளோ வெஜிடபிள் வேணாலும் கம்மியாகவும் போட்டுக்கலாம். மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சம் கேப்சிகம். கேப்சிகம் வந்து எனக்கு கிரன்ச்சியாக வேணுங்கிறதுனால அந்த முட்டைக்கோஸ் கேரட் வெந்த பிறகு கடைசி நிமிஷத்தில் நான் போட்டுக்கிறேன். மிளகு சீரக பொடி 1 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்துட்டுருக்கு. பாருங்கள் காய் எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா நியர்லி எனக்கு 650 கிராம் காய் இருக்குது இப்போது. அது கூடவே 2 அல்லது 3 முட்டையை நம்ம உடச்சி விட்டுக்கலாம். காய்கறி முட்டை போடுறதெல்லாம் நம்மளோட இஷ்டம்தான். இதிலெல்லாம் 6 பேர் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு நான் செஞ்சிட்ருக்கேன். 1 டீஸ்பூன் சோயா சாஸ் விட்டுக்கலாம். டொமேட்டோ கெச்சப் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் சோயா சாஸ். அதையும் போட்டு நல்லா கிளறிடலாம். இப்போ அந்த சேமியா நூடுல்ஸை போட்டுடலாம். நல்லா கிளற வேண்டியதுதான். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கூட நல்லா கிளறிக்கலாம். ஏன்னா வெஜிடபிள் முட்டை எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கூட அது அப்படியே கொஞ்சம் அந்த சூட்லேயே போட்டு நம்ம பிரட்டி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ப்ரான் வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.